அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து அடுத்த மெடிசினல் பிளான்ட்டு கிளிரோடென்ட்ரான் இன்ஃபார்ட்டுனேட்டம், தமிழில் வந்து பெருக்கலைன்னு சொல்கிறாங்க. இந்த மெடிசினல் பிளான்ட் சீரீஸில் நானும் உங்களோட சேர்ந்து நம்மளை சுற்றி இருக்க மெடிசினல் பிளான்ட்டு நார்மலாக தெரிகிற அந்த பேரும் இந்த மெடிசனும் சேர்த்து நம்ம படிக்கும்போது நம்மளை சுற்றியே இவ்வளோ மெடிசினல் பிளான்ட் இருக்கான்னு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இந்த ஜேர்னி. இந்த கிளிரோடென்ட்ரான் இன்ஃபார்ட்டுனேட்டம் வந்து ஃபேமிலி வந்து லெகுமனேசியே. இது வந்து ஒரு ஷ்ரப், ஒரு புதர் செடி. இதோட பார்ட்டு எதை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா லீஃப். இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இந்த செடி கிடைக்குது. பிப்ரவரி மாதம்தான் நல்ல வளர்ச்சி அடையுது இந்த செடி. இந்த செடியை வந்து சாப்பிடக்கூடிய விலங்கோ அல்லது பூச்சிகளோ தாக்கம் அடையக்கூடிய பண்பு இந்த மெடிசனில் இருக்கிறதுனால இதை வந்து ஆன்டி ஃபீடன்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து அலர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மெடிசன் சொல்கிறாங்க. டியூமரை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால இது வந்து ஆன்டி டியூமர் மெடிசன் சொல்கிறாங்க. இது வந்து வேற என்ன தொந்தரவுகளுக்கெல்லாம் கிளினிக்கல் டிப்ஸ் என்னென்னு பார்க்கும்போது, சுவாச பாதையிலையும் நம்ம குடல்லையும் ஏற்படக்கூடிய நோய் தொற்றை தவிர்க்கிறதுக்கு இந்த மெடிசன் ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் முக்கியமான இண்டிகேஷன் வந்து வாட்டர் ப்ராஷ், தண்ணி வந்து எப்போ பார்த்தாலும் வாய்க்குள்ளேருந்து அப்படி உமட்டி வந்துகிட்டே இருக்கிறது, அது வந்து வாந்தி கிடையாது. ஸோ வயிற்றுப்போக்கப்பையும் சரி மலம் கழிக்கும் போதும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு உமட்டலோடு கூடிய அந்த தண்ணி வாயிலேருந்து வந்துகிட்டே இருக்கும். மலம் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெட், டார்க் எல்லோயிஷ் கலர், ரெட்டிஷ் டிஞ்சோடு இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸ் ஸ்டூலாக தான் இருக்கும். அவங்களுக்கு செரிக்காத உணவு இருக்கும். நுரையோடு கூடிய அந்த மலம் இருக்கும்போதும் அந்த உமட்டலும் அந்த வாட்டர் ப்ராஷும் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் காய்ச்சல் வந்து அவங்களுக்கு மத்தியானத்தில் மட்டும்தான் இருக்கும், காலையிலையோ நைட்டோ இருக்காது. அந்த காய்ச்சலோடு கூடிய கல்லீரல் மண்ணீரல் பாதிப்புக்கும் இது சிறந்த மெடிசனாக இருக்குது. இந்த மெடிசன் வந்து லிவர் டானிக்னு சொல்லலாம். அப்புறம் தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு இந்த மெடிசனை கொடுக்குறாங்க. மலக்குடலில் வாழக்கூடிய புழு தொந்தரவு, எல்லா வகையான புழு தொந்தரவுகளுக்குமே இந்த மெடிசன் நல்லா ஹெல்ப்பாக இருக்குது. அந்த புழு தொந்தரவுனால வரக்கூடிய வயிறு வலி, அதனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்குது, அந்த கண்டிஷனுக்கு இந்த மெடிசன் நல்லா ஹெல்ப்பாக இருக்குது. வயிறு தொந்தரவு, வயிறு உப்புசம், வயிறு வந்து அந்த டைஜஷனில் ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே இந்த மெடிசன் ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து எந்தெந்த மெடிசனோடலாம் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்பிக்கா கூடையும் பல்செட்டிலா கூடையும் கம்பேர் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.